ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். கடந்த 100 ஆண்டுகளில் மர்மங்கள்னு மக்கள் கிட்ட பேசப்பட்ட நிறைய விஷயம் விஞ்ஞானிகளோட விளக்கத்துக்கு அப்புறம் சாதாரண விஷயமா மாறியிருக்கு. அப்படி விஞ்ஞானிகளால் விளக்கி கூற முடியாத ஒரு சில விஷயங்களை தான் நாம் மர்மங்கள்னு பேசிக்கிட்டு வரோம். அப்படிப்பட்ட ஒரு மர்மமான இடத்த பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பெர்முடா ட்ரையாங்கிளை பற்றின மர்மமான செய்தி கடந்த 100 ஆண்டுக்கும் மேலாகவே பல்வேறு தரப்பினரால் தேடி படித்து ஆராய தூண்டும் விஷயமாகவே இன்னும் இருக்குது. பெர்முடா ட்ரையாங்கிள்னு சொல்லப்படுற இந்த பகுதி மியாமி, பெர்முடா, பூர்ட்டோரிக்கோ ஆகிய பகுதிகளை எல்லைகளாக கொண்டது இந்த இடம். பெர்முடா ட்ரையாங்கிளுக்கு டெவில்ஸ் ட்ரையாங்கிள்னு இன்னொரு பேரும் இருக்குது. இது நார்த் அட்லாண்டிக் பெருங்கடலில் அமைஞ்சிருக்கு. பெர்முடா ட்ரையாங்கிளை பற்றி அமெரிக்காவை கண்டுபிடிச்ச கொலம்பஸே எழுதி வச்சிருக்காரு. அவர் அமெரிக்காவை நோக்கி கப்பலில் பயணம் செஞ்சுக்கிட்டு வர்றப்ப இப்போ நம்ம பெர்முடா ட்ரையாங்கிள்னு அழைக்கப்படுற பகுதியில் அவரோட காம்பஸ் நார்த் டைரக்ஷனை காட்டாமல் வேக வேகமாக சுற்றிருக்குன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே கடல் அலைகள் உயரமாக எழும்புச்சின்னு பதிவிட்டிருக்காரு. இதனால் இவர் அந்த வழியில் போகாமல் திரும்பி வந்து வேறு வழியில் அமெரிக்கா போயிருக்காரு. 19ஆம் நூற்றாண்டில் நிறைய நிகழ்வு நடந்ததாக சொல்லப்பட்டாலும் 1945 அமெரிக்கா விமானப்படைக்கு சொந்தமான ஃப்ளைட் 19 விமானம் இந்த பகுதியில் காணாமல் போனது தான் ரொம்பவே பிரபலமான செய்தி. டிசம்பர் 5ஆம் தேதி பயிற்சியில் ஈடுபட்ட 5 வீரர்களை ஏற்றிக்கிட்டு பெர்முடா ட்ரையாங்கிள் பகுதி பக்கம் போன இந்த விமானம் திரும்பி வரவே இல்லை. மதியம் 2 மணிக்கு கிளம்பின இந்த ஃப்ளைட் பெர்முடா ட்ரையாங்கிள் பகுதி பக்கம் போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் விமானப்படை கட்டுப்பாட்டு அறையின் கட்டுப்பாட்டில் இருந்ததாகவும் அதன் பின் அவர்கள் தொடர்பிலிருந்து துண்டிக்கப்பட்டதாகவும் தகவல் இருக்குது. சுமார் 4 மணி அளவில் அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே இருந்தவங்க பேசிய உரையாடல் கட்டுப்பாட்டு அறைக்கு கிடைச்சதாகவும் அதில் அவங்க காம்பஸ் வேலை செய்யாமல் வழிதடம் மாறிட்டதாகவும் பேசியிருக்காங்க. இந்த உரையாடலை கேட்டதுக்கு அப்புறம்தான் விமானம் வழிதடம் மாறி போயிடுச்சுன்னு விமானப்படைக்கு தெரிய வந்தது. ஒருவேளை இது வழிதடமே மாறி இருந்தாலும் அதனோட எரிபொருளை பயன்படுத்தி 8 மணி வரை மட்டுமே பறந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த விமானத்தை தேடும் பணியில் 7:30 வேறு விமானம் அனுப்பப்பட்டது. அந்த விமானமும் புறப்பட்டதுக்கு அப்புறம் விமானப்படையின் கட்டுப்பாட்டு அறையிலிருந்து துண்டிக்கப்பட்டது. ஒரே நாளில் காணாமல் போன அமெரிக்க விமானப்படைக்கு சொந்தமான 2 விமானங்களும் ஒரே நாளில் மாயமானது மட்டும் இல்லாமல் அதில் பயணித்த பயணிகளை பற்றி எந்த ஒரு தடையும் இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கவே இல்லை. நிறைய கப்பல்களையும் விமானங்களையும் அதனோடு சேர்த்து பயணிகளையும் உள்வாங்கிய இந்த பெர்முடா ட்ரையாங்கிள்லேருந்து இதனோட உதிரி பாகங்களும் மனிதரோட சடலங்களும் எங்கேயுமே கண்டெடுக்கப்படலை. கடைசியாக 2017 ஒரு பிரைவேட் ஏர்கிராஃப்ட் இந்த பகுதியில் காணாமல் போயிருக்கு. பெர்முடா ட்ரையாங்கிளில் நடக்கிற சம்பவத்துக்கு நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொல்கிறாங்க. அமெரிக்காவில் இருக்க பெரும்பாலான மக்கள் அட்லாண்டிஸ்னு ஒரு பகுதி இந்த கடலில் முழுகி போனதாகவும் அந்த பகுதியில் இருந்த மக்கள் இன்னும் கடலுக்கடியில் வாழ்ந்துட்டு வர்றதாகவும் ஃப்ளைட் கப்பல்லாம் காணாமல் போகிறதுக்கு அவங்க தான் காரணம்னு நம்புகிறாங்க. இந்த கற்பனை கதையை அடிப்படையாக வச்சு க்ளோஸ் என்கவுண்டர்ஸ் ஆஃப் த தேர்ட் கைன்னு ஒரு படமே எடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஏலியன் வார்ம் ஹோல் அப்படின்னு நிறைய கருத்தை நிறைய பேர் முன்வைக்கிறாங்க. இது எல்லாமே சயின்டிஸ்ட் இல்லாத பொதுமக்களும் செய்தித்தாள்களும் முன்வைக்கிற கருத்து தான். அறிவியல் ஆராய்ச்சியாளர்களை பொறுத்த வரைக்கும் அறிவியல் விளைவுகளை சம்பந்தப்படுத்தி ஒரு சில காரணங்களை முன்வைக்கிறாங்க. அதில் ஒன்று தான் காம்பஸ் வேரியேஷன். காணாமல் போன அனைத்துக்கும் ஒத்து போகிற ஒரே விஷயம் என்னென்னா பெரும்பாலான விபத்துக்களில் இந்த காம்பஸ் வேலை செய்யாமல் போனதை காரணமாக சொல்கிறாங்க. இது அங்கே இருக்க காந்த புவியீர்ப்பு விசையின் காரணமாக நிகழுதுன்னு சொன்னாலும் நிறைய பேரால் இந்த கருத்து மறுக்கப்படுது. இப்போ புதுசாக மீத்தேன் கேஸ் அங்கே இருக்கிறதாகவும் அது உருவாக்குற ஏர் பம்ப் வந்துட்டு சூறாவளி போல் காற்றை உருவாக்கி விமானங்களை சேதப்படுத்தி சுக்குநூறாக்குதுன்னு கடலில் தண்ணியோட அடர்த்தியை குறைச்சி கப்பல்களை உள்வாங்குதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இந்த அறிவியல் பூர்வமான கருத்தை நிறைய பேரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இதுதான் காரணம்னு நம்பப்படுது. இது எல்லாமே தொலைக்காட்சிகளும் செய்தித்தாள்களும் பெர்முடா ட்ரையாங்கிள்னு ஒரு மர்மமான இடத்தை உருவாக்கி அந்த இடத்துல நடக்கிற நிகழ்வுகளுக்கு ஏலியன், கடவுள், கடலுக்கடியில் வாழற மக்கள்னு அவங்க உருவாக்கின கட்டுக்கதை தான். நியூஸ் பேப்பரும் பொதுமக்களும் இந்த இடத்துக்கு பெர்முடா ட்ரையாங்கிள்னு பேர் வச்சு அழைச்சாங்களே தவிர அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு அரசாங்கமும் இந்த பேரை அறிவிக்கலை. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரையாங்கிளோட பரப்பளவு 500,000 ஸ்கொயர் மைல்ஸாக இருந்து
15 லட்சம் ஸ்கொயர் மைல்ஸாக எழுத்தாளர்கள் மட்டும்தான் காரணம். யுஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் வெளியிட்டுள்ள பெர்முடா ட்ரையாங்கல் பற்றின அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா, பெர்முடா ட்ரையாங்கல்ங்கிறது அமானுஷ்ய விஷயங்களை நம்புகிற மக்களும் அதை பற்றி கட்டுரை எழுதினவங்களும் உருவாக்கின ஒரு இடம்னு சொல்கிறாங்க. விமானம் கப்பல்கள் காணாமல் போகிறத யுஎஸ் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் ஏற்றுக்கிட்டாலும் அது மற்ற கடல் பகுதியில் நடக்கிற விபத்துகள் மாதிரி தான் இந்த பகுதியிலும் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெர்முடா பற்றி கட்டுரை எழுதுகிறவங்க நார்த் அட்லாண்டிக் பகுதியில் விபத்துகள் எங்கே நடந்தாலும் பெர்முடா ட்ரையாங்கிள் பகுதியை விரிவாக்கி அந்த சம்பவத்தை பெர்முடா ட்ரையாங்கிளோட திணிச்சிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2003 வேர்ல்டு வைடு ஃபண்ட் ஆஃப் நேச்சர் அப்படிங்கிற இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் உலகத்திலே மிகவும் ஆபத்தான கப்பலில் பயணம் செய்கிற 10 இடங்களை பட்டியலிட்டிருக்காங்க. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, மக்களால் பெரும்பாலும் நம்பப்படுற பெர்முடா ட்ரையாங்கிளுக்கு உட்பட்ட பகுதி இதில் இடம் பிடிக்கல. இதே போல் யுனைடெட் ஸ்டேட் ஜியாலஜிக்கல் சர்வே வெளியிட்ட கடலுக்கடியில் உற்பத்தியாகிற கேஸை பற்றி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதுலேயும் பெர்முடா ட்ரையாங்கிளுக்கு உட்பட்ட பகுதியில் கடந்த 15,000 வருஷத்தில் பெரிய அளவில் கேஸ் எதுவும் உற்பத்தி ஆகலைன்னு சொல்கிறாங்க. இன்றைய நாள்லையும் மிகவும் ஆபத்தான பகுதின்னு சித்தரிக்கப்படுற பெர்முடா ட்ரையாங்கலில் நிறைய சரக்கு கப்பல்களும் விமானங்களும் பயணம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. உலகத்தில் மற்ற பகுதியில் நடக்கிற மாதிரி இங்கேயும் ஒரு சில விமானங்களும் கப்பல்களும் காணாமல் போகுதே தவிர, மற்றபடி அமானுஷ்ய விஷயமோ மர்மமோ எதுவும் நிலவலை. இது எங்களோட கருத்து தான். உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க.